गुड मॉर्निंग स्टूडेंट्स 12th स्टैंडर्ड फिजिक्स एलक्ट्रोस्टैटिक्स अभी फर्स्ट चैप्टर नम्बर डिस्कस पड़िटर प्रीवियसा गॉस लॉ एंड इट्स अप्लिकेशन पातर इत प्रेजेंटेशन एलक्ट्रोस्टैटिक शील्डिंग एंड पोलराइजेशन अभी टॉपिक नम्बर डिस्कस पड़ना फर्स्ट एलक्ट्रोस्टैटिक शील्डिंग पाक प्रीवियसा नम्बर गॉस लॉ वन आफ द अप्लिकेशन नम्बर पातर अब ஒரு charged sphere அப்படினா இந்த charged sphere ஓட இன்சைடுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ அப்படினு சொல்லி கடைசி அப்ளிகேஷனா நம்ம அதான் பாத்துறோம் சரிங்களா அவுட்சைடு தி ஸ்பியர்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும் பட் இன்சைடு தி ஸ்பியர் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஜீரோவா இருக்கும் அங்க சார்ஜ் நமக்கு எப்படி இருக்கும் ஜீரோவா இருக்கும் அப்படினு சொல்லி ப்ரீவியஸா நம்ம பாத்துறோம் சோ அந்த அப்ளிகேஷனோட ஒன் ஆஃப் தி எக்ஸ்டென்ஷன் அப்படினு சொல்ல கூட நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாடிக் ஷீல்டிங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாடிக் ஷீல்டிங் அப்படினால என்ன அப்படினா டு ப்ரொடெக்ட் அப்படினு சொல்லி மீனிங் இருக்கும் அப்ப எலக்ட்ரோஸ்டாடிக் ஷீல்டிங் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து தனியா ஒரு ரீஜியனை ஐசோலேட் பண்றதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாடிக் ஷீல்டிங் அப்படினு சொல்றாங்க அப்ப இதுக்கு டெஃபினிஷன் பாருங்க எ சென்சிட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் which is to be protected from the external electric disturbance keep inside the cavity this is called electrostatic shielding அப்படினு சொல்றாங்க அப்ப நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்து ஒரு சர்டன் ரீஜியனை நம்ம அப்படியே ஐசோலேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதில் ஒரு ஸ்டீல் கேஜ் இருக்குது சரிங்களா ஸ்டீல் அப்படின்னாலே அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அது ஒரு க்ளோஸ்டாக இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படியே பாஸ் ஆகி இந்த கேஜ் வழியாக பாஸ் ஆகுது அப்போ அந்த கேஜ் வழியாக பாஸ் ஆகும்போது உள்ள ஒரு பையன் நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்குறாங்க பட் இவங்களுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எதுவுமே ஆகாது ஏன் அப்படின்னா நம்ம காஸ் லாவோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம் இன்சைடு த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அப்போது இந்த வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட அவுட்டர் சர்ஃபேஸ் வழியாக அப்படியே என்ன ஆயிரும் கிரவுண்டுக்கு போயிடும் உள்ளே இருக்கவங்களுக்கு அது எப்படி இருக்கும் சேஃபாக இருக்கும் அப்போது இந்த கேஜிக்கு உள்ள அந்த ரீஜியன் ஐசோலேட் பண்ணியிருக்கிறோம் எதில் இருந்து அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டிலிருந்து அந்த ரீஜியனை நம்ம ஐசோலேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டியூரிங் தண்டர் ஹெவி ரெயினில் நம்ம ஒரு ஓப்பன் கிரவுண்டில் இருக்கிறது சேஃபாக இல்லை ஒரு பஸ் இன்சைடு த பஸ் இருக்கிறது சேஃபா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டுவல் க்வெஸ்சன் கேட்பாங்க ஒய் இட் இஸ் சேஃபர் டு பி இன்சைட் எ கார் ஆர் ஓப்பன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மார்க்கோ ஆர் 3 மார்க்கோ கான்செப்டுவல் க்வெஸ்சன் கேட்பாங்க அதான் அப்போது ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப் இல்லை அதே இது ஒரு மெட்டல் பாடி இருக்கக்கூடிய ஒரு காரோ ஒரு பஸ்ஸுக்குள்ளேயோ நீங்கள் இருக்கும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் பாடியால் மேக் பண்ணியிருப்பாங்க அப்போ அது அந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும் அப்போ இங்கேருந்து வரக்கூடிய மின்னல் இந்த தண்டர் ஸ்ட்ரோம் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் வழியாக தான் அஃபெக்ட் பண்ணும் ஸோ இது வழியாக சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா நியூட்ரலைஸ் ஆயிரும் உள்ளே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய நம்ம சேஃபாக இருப்போம் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த மெட்டல் பாடி ஆஃப் த பஸ் ப்ரொவைட்ஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அந்த பஸ் நமக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கை ப்ரொவைட் பண்ணுது அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த பஸ் இஸ் ஜீரோ டியூரிங் லைட்னிங் த சார்ஜஸ் ஃப்ளோ த்ரூ த பாடி ஆஃப் த கண்டக்டர் டு த கிரவுண்ட் வித் நோ எஃபெக்ட் ஆன் த பர்சன் இன்சைட் தட் பஸ் அப்போ பஸ்ஸுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சே பஸ்ஸோ காரோ நீங்கள் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டிலேருந்து சேஃபாக இருக்கலாம் ஸோ இது ஒரு க்வெஸ்சன் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு ப்ரீவியஸாக இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சூட்டபிள் மெட்டீரியலோட ரப் பண்ணுவோம் கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தோட ரப் பண்ணோம் சரிங்களா அப்போ கிளாஸ் ராடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிச்சு சில்க் கிளாத்துக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடச்சிச்சு சரிங்களா அப்போது ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டோட நம்ம ரப் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா சூட்டபிள் சார்ஜ் ஆகுது இதை தான் நம்ம ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம் அப்போது ரப் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம் சரிங்களா இதுதான் பேசிக்கான ஒரு மெத்தட் இப்போ இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னா சார்ஜிங் வித்தவுட் ஆக்சுவல் காண்டாக்ட்
இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் காண்டக்ட், எந்த ஒரு காண்டக்ட்டுமே இல்லாமல் நம்ம சார்ஜை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராமில் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு 2 மார்க்கில் தான் கேட்பாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறது டெஃபினிஷனாக கேட்பாங்க. இப்போ சார்ஜிங் வித்தவுட் ஆக்சுவல் காண்டக்ட் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இந்த டயக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது ஒரு அன்சார்ஜ்டு ஸ்பியர். அன்சார்ஜ்டு ஸ்பியர்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் இந்த ஸ்பியரில், சரிங்களா? அந்த ஸ்பியர் எடுத்துக்கிறோம், அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்சுலேட்டிங் பில்லர், ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இது இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், இது வழியாக சார்ஜஸ் வெளியில் வர முடியாது. அப்போ இந்த அன்சார்ஜ்டு ஸ்பியர் பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ராடை எடுத்துகிட்டு போகிறேன், சரிங்களா? இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த கிளாஸ் ராட் ஃபுல்லாக என்ன சார்ஜ் மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? இதை பக்கத்தில் தான் எடுத்துகிட்டு போகிறேன், அதோட எந்த காண்டாக்ட்டுமே இல்லை, பக்கத்தில் டச் பண்ணுறதுலாம் இல்லை. அது நியர்பை எடுத்துகிட்டு போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நெகட்டிவை பார்க்க அப்படியே அட்ராக்ட் ஆகி இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் ஒரு எண்டில் அப்படியே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸை எல்லாம் ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ரிப்பல் பண்ணோன்னே எல்லாம் என்னாகும் அப்படின்னா அனதர் எண்டில் போய் அப்படியே அப்படியே ஸ்டோர் ஆகும், சரிங்களா? அப்படியே ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்பியரில் இருந்து ஒரு ஒயரை எடுத்து அப்படியே என்ன பண்ணுறோம், டைரெக்டாக எடுத்து எர்த்தோட கனெக்ட் பண்ணிடுறோம், சரிங்களா? இதுதான் எர்த் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் ஈஸியாக அந்த எர்த்து வழியாக எர்த் ஒயர் வழியாக என்ன ஆயிரும், கிரவுண்டை ரீச் பண்ணிடும். அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் சார்ஜும் என்ன ஆயிருது, இந்த ஒயர் வழியாக அப்படியே எதுக்கு ரீச் பண்ணிடுது, கிரவுண்டை ரீச் பண்ணிடுது. அப்போ இந்த ஸ்பியரில் ஃபுல்லாக என்ன மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த கிளாஸ் ராடை ஸ்பியரை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போது ஒரு பக்கத்தில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆயிடுது, ஸ்பியர் ஃபுல்லாக அப்படியே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆயிடுது. இப்போ இந்த ஸ்பியர் ஃபுல்லாக எதாக மாறிடுது, பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியராக மாறிடுது. அப்போ இந்த ப்ரொசீஜர் தான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவல் காண்டக்ட் இல்லாமலே ரெண்டு ஆப்ஜெக்ட் கிடையில எந்த ஒரு காண்டக்ட்டுமே இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், சார்ஜஸை கிரியேட் பண்ண முடியும். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணோம், பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியரை நம்ம இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைஎலக்ட்ரிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ டைஎலக்ட்ரிக் ஆர் இன்சுலேட்டர் ரெண்டுமே ஒன்று தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். எப்படி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் அப்படின்னாலே இஸ் எ நான் கண்டக்டிங் மெட்டீரியல், சரிங்களா? நமக்கு கண்டக்டர் அப்படின்னா தெரியும், கண்டக்டர் அப்படின்னா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா சார்ஜை அலோவ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை அலோவ் பண்ணாத அது கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய தெரியும், சரிங்களா? சில்வராக இருக்கட்டும், அலுமினியமாக இருக்கட்டும், அடுத்து நம்ம அயன், இதெல்லாம் வந்து காப்பர், இதெல்லாம் வந்து கண்டக்டர்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிளாஸ்டிக், ரப்பர், கிளாஸ், இதெல்லாம் வந்து என்னது, நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ். ஏன் இந்த நான் கண்டக்டிங் மெட்டீரியலில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதே இருக்காது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்ன பண்ணும், நம்ம சார்ஜஸ் ஈஸியாக மூவ் ஆகி அதை கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லை அப்படின்னா அங்கே தர் இஸ் நோ சார்ஜ் கேரியர்ஸ். அப்போது எதற்கெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லையோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, டைஎலக்ட்ரிக் ஆர் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ என்ன டைஎலக்ட்ரிக்ஸில் எப்படி இருக்கும் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், அதோட நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியஸோட எல்லா எலக்ட்ரான்ஸும் க்ளோஸ்டாக பவுண்டாகி இருக்கும். அப்போது இதை விட்டு பவுண்டாகி இல்லாமல் ஃப்ரீயாக ஏதாவது எலக்ட்ரான்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். பட் எல்லாமே ஆட்டத்தோட டைட்லி பவுண்டாகி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், எவானைட், கிளாஸ், மைக்கா, இதெல்லாம் டைஎலக்ட்ரிக்ஸுக்கு சில எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நான் போல்ஸ் இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு என்ன கிடையாது, போல்ஸ் கிடையாது, சரிங்களா? இப்போ நான் போலார் மாலிகுல்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாலிகுல்ல பாசிட்டிவ் சார்ஜோட சென்டரும்
நெகட்டிவ் சார்ஜோட சென்டரும் ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகியிருக்கும். இங்கே நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நம்ம எதாக எடுத்துக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக எடுத்துக்கணும். அந்த ஸ்பியர் ஃபுல்லாகவே நெகட்டிவ் சார்ஜ், அதோட சென்டரும் இந்த பாயிண்ட் தான். அடுத்து உள்ள ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, இது பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியர். இதோட சென்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் சேம் சென்டர் பாயிண்ட் தான், சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு மாலிகுலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸோட சென்டர் ஆஃப் பாயிண்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே பாயிண்டில் கோயின்சைட் ஆகுது. இப்படி கோயின்சைட் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்காது, நோ பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்காது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் போலார் மாலிகுல். அப்போது சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் கோயின்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நான் போலார் மாலிகுல்னு சொல்கிறாங்க. இதுக்கு நோ பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜன் H2, ஆக்சிஜன், சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் நான் போலார் மாலிகுல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த நான் போலார் மாலிகுலை நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன் இந்த டயக்ராம், சரிங்களா. செகண்ட் டயக்ராம் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் இந்த டைரக்ஷனில் இருக்குது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பாசிட்டிவை பார்க்க என்ன பண்ணுவோம், இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகும். இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவை பார்க்க மூவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுது, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வச்ச உடனே பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு, இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. நெகட்டிவ் சார்ஜோட சென்டர் இந்த பாயிண்ட்டுக்கு இருக்குது. இப்போ ரெண்டு சார்ஜஸோட சென்டரும் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சம் டிஸ்டன்ஸுக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. எப்போ செப்பரேட் ஆகும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது இப்படி செப்பரேட் ஆகுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டியூஸ்டு டைபோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நான் போலார் மாலிகுல் பார்த்தாச்சு, அடுத்ததாக போலார் மாலிகுல் பார்க்க போகிறோம். போலார் மாலிகுல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஏற்கனவே, என்ன அப்படின்னா பாசிட்டிவும் நெகட்டிவும் கோயின்சைட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அது நான் போலார். கோயின்சைட் ஆகாமல் சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா செப்பரேட்டட் ஈவன் இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லிடுவோம், போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலார் மாலிகுல்ஸுக்கு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் உண்டு. அதாவது பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்னா நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணலைன்னா கூட அதுக்கு என்ன இருக்கும், ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கும், சரிங்களா. இப்போ இதோட இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், H2O, N2O, HCl3 அண்ட் NH3 இதெல்லாம் போலார் மாலிகுல்ஸில் நமக்கு வந்துடுது. இப்போ இந்த போலார் மாலிகுல்ஸ் அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வைக்கிறோம். அப்போ வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு போலார் மாலிகுல்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் டைபோல் மூமெண்ட் இருக்கும், சரிங்களா. இதோட டைரெக்ஷன் ஒவ்வொன்று ஒவ்வொரு மாலிகுலும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கிறதுனால இதுக்கு நெட் டைபோல் மூமெண்ட்னு ஒன்று இருக்காது. அப்போ நெட் டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். பட் இந்த போலார் மாலிகுல்ஸை நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறோம், சரிங்களா. பாசிட்டிவ் இங்கே இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது இது எல்லாமே இந்த போலார் மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, ஒரே டைரக்ஷனில் அலைன் ஆகுது. அப்போ ஒரே டைரக்ஷனில் அலைன் ஆகும் பொழுது அங்கே நெட் டைபோல் மொமெண்ட் நமக்கு கிடைக்குது, சரிங்களா. இப்போ இந்த டைஎலக்ட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டைஎலக்ட்ரிக் இஸ் செட் டு பி போலரைஸ்டு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, போலரைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போலரைசேஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ போலரைசேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க. அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது அதுக்கு டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ் ஆணுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க, போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ போலரைசேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை சிம்பிளாக இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணி காட்டியிருக்காங்க. பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ψe வெக்டார் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ψe அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த டைபோல் மூமெண்ட் எதனால் கிரியேட் ஆணுச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டால் தான் கிரியேட் ஆணுச்சு, சரிங்களா. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இப்போ போலார் மாலிகுலாக இருக்கட்டும் நான் போலார் மாலிகுலாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நம்ம இப்போ டைஎலக்ட்ரிக்ஸ் எப்போ போலார் மாலிகுலாக இருக்கட்டும் இல்லை நான் போலார் மாலிகுலாக இருக்கட்டும் ரெண்டுலையுமே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அங்கே டைபோல் மொமெண்ட் என்னாகுது கிரியேட் ஆகுது. அப்போது அந்த போலரைசேஷன் அப்படிங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது, சரிங்களா. அப்போ இந்த ஈக்குவல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு தான் இங்கே என்ன பண்ணுறோம், ψe அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டண்ட்டை அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறாங்க, ψe வெக்டார் அப்படின்னு சொல்லி போடுறோம், சரிங்களா. அடுத்ததாக
இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது ஒரு டைஎலக்ட்ரிக் மாலிகூல்ஸா எடுத்துக்கிறேன், ஒரு இன்சுலேட்டரா எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ இதுல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்றேன். அப்போ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைஎலக்ட்ரிக்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் சரிங்களா, இந்த எலக்ட்ரான் பாசிட்டிவ் சார்ஜை பார்க்க அட்ராக்ட் ஆகி போகும். அப்போ ஆட்டமை விட்டு இது வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த சைடை பார்த்து என்ன பண்ணும், ஈஸியாக மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸும் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டும் என்ன பண்ணுது, அந்த ஆட்டமை விட்டு அப்படியே வெளியில் வருது. டியர்ஸ் த ஆட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆட்டம்ஸை விட்டு வெளியில் வந்துடுது. அப்போ வெளியில் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ சார்ஜஸ் என்ன பண்ணும், ஈஸியாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ டைஎலக்ட்ரிக் இப்போ எதா மாறிடுச்சு, கண்டக்டராக மாறிடுச்சு. தே கேன் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. அப்போ எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைஎலக்ட்ரிக் ஒரு கண்டக்டராக சேஞ்ச் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது எது வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எது வரைக்கும் அந்த டைஎலக்ட்ரிக்காகவே இருக்குதோ அந்த ஃபீ இதை தான் என்ன சொல்கிறாங்க, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் மைக்காவோ ஏதோ எடுத்துக்கிறேன். அந்த மைக்காவோ இப்போ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது 100 வோல்ட்டு 200 வோல்ட் அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் ஒரு 3000 வோல்ட் ஆர் 5000 வோல்ட், நான் ஒரு 3000 வோல்ட்னு எடுத்துக்கிறேன். இந்த 3000 வோல்ட் வரைக்கும் அது என்ன பண்ணுது, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதே இல்லை சரிங்களா. அடுத்து 3001னு நான் கொடுக்குறேன், 3001 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது இது என்ன பண்ணுது, இப்போ கரண்ட்டை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ எது வரைக்கும் அது வித் ஸ்டாண்டில் இருந்துச்சு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாமல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3000 வோல்ட் வரைக்கும் அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணவே இல்லை சரிங்களா. அது வரைக்கும் அது டைஎலக்ட்ரிக்காகவே இருந்துச்சு. அப்போ இந்த வேல்யூவை தான் அவங்க என்னென்ன எடுத்துக்கிறாங்க, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதோட இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம முடிச்சுக்கலாம். அப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் பார்த்தோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்னென்னு பார்த்தோம், போலார் மாலிகுல்ஸ் நான் போலார் மாலிகுல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், போலரைசேஷன் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்களா. இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததான் வேண்டிகிராஃப். இதோட இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.